ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 9G தமிழா சேனல். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ளவுஸோட முன்பக்கத்துக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம் இல்லையா, அதை நான் சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் வந்து பேக்கில் தான் வந்து டிசைன் கொடுப்பாங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு சைடு நமக்கு சாரி மறைச்சிக்கும், இன்னொரு சைடு வந்து சாரி மறைக்க, ஸோ நம்ம அந்த சைடு தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம். நம்ம வீடியோவில் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன், இப்போ இந்த பார்டர் வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இவ்வளோ பெருசு தேவையில்லை, நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ நாம் வந்து இப்போது இந்த பார்டர் வந்து இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பார்டர் வந்து பாக்கு எழுத்து நான் வச்சுருக்கேன் இல்லையா, இதில் வந்து ஜாயின் பண்ணி இந்த பாக்கு எழுத்து ஷேப்புக்கே நான் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த இடம் அதாவது இந்த பாக்கழுத்து வந்து வர்ற இடத்துல நான் வந்து லைட்டாக மடித்து விட்டுக்கிறேன், அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ மடித்து இதில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஊசியை நிறுத்திட்டு திருப்பிக்கலாம், திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல அந்த தையல் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து தையல் போட்டுட்டேன். தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன லேஸு நான் வந்து கழுத்துக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பின் சைடுக்கு பெரிய லேஸ் இந்த லேஸ் வந்து கொடுத்தேன். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம முன்பக்கத்துக்கு வந்து நம்ம சின்ன லேஸே கொடுத்துக்கலாம், அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த கழுத்து இவ்வளோதான் சின்னதாக தான் வரும், நம்ம சின்ன லேஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன லேஸ் எடுத்துக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிசிறு தெரியுது இல்லையா, இந்த பிசிறு தெரிகிற இந்த இடத்துலேருந்து வச்சு இந்த ஷேப்புக்கே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து தையல் போட்டுட்டேன். இப்போ இந்த கூறு வர்ற இடம் இருக்குது இல்லையா, அதாவது நம்ம மடித்து விட்டோம் இல்லையா அந்த பா ஷேப்புக்காக, அந்த இடத்துல நம்ம திரும்பவும் இந்த லேஸையும் வந்து மடித்து வச்சு தைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ நான் லைட்டாக வந்து மடித்து வச்சு தையல் போட்டுக்கிறேன். இப்போ அந்த மடிச்சிருக்கிற இடத்துல ஊசியை நிறுத்திடலாம், நிறுத்திட்டு அப்படியே திருப்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் திருப்பிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்டர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் பைப்பிங்கும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, பிசிறு தெரியுது. இதில் நாம் வந்து ஒரு பைப்பிங் கொடுத்துக்கலாம். இந்த பைப்பிங் வந்து நான் வந்து ப்ளவுஸ் கலர்லேயே கொடுக்குறேன், அதாவது ப்ளவுஸ் வந்து எந்த கலரில் வருதோ அந்த கலர்லேயே கொடுக்குறேன். சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் வரும், பார்டர் வந்து க்ரீன் கலரில் வரும், ரெண்டும் மிக்ஸ்டாக சேர்ந்தது தான் ப்ளவுஸில் வருது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பார்டர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த பைப்பிங் வந்து இந்த கலர் கொடுக்கும்போது இந்த இடத்துல ஆரஞ்சு, இந்த இடத்துல க்ரீன், இந்த இடத்துல ப்ளவுஸ் கலர், அப்போ நமக்கு வந்து நல்லாவே இந்த மூணு கலரும் டிஃப்ரெண்ட் வந்து தனித்தனியாக தெரியும். இப்போ நான் மேல் பக்கம் வந்து வச்சுருக்கிறேன், வச்சுட்டு பிசுறு தெரியாமல் நம்ம வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து தையல் போட்டுக்கிறேன். இப்போ தையல் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம பாஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல குத்தி அதாவது ஊசியை குத்தி நிறுத்திட்டு அப்புறமா தான் நம்ம தையல் போடணும். இப்போ நான் ஊசியை நிறுத்திட்டேன், அப்படியே நான் வந்து திருப்பிக்கிறேன். இந்த பைப்பிங் கிளாத்தை வந்து நம்ம லைட்டாக திருப்பிக்கணும், திருப்பிட்டு இதில் கேற்ற மாதிரி நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த பாஷேப் இருக்கிற இடத்துல நான் லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன், அப்போ தான் நமக்கு அந்த இடத்துல பைப்பிங் வந்து கரெக்டாக வரும். நான் லைட்டாக கட் பண்ணிடுறேன், அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை மடித்து வச்சு தையல் போட ஆரம்பிச்சிடலாம். Yeah.
அதே போல் ஊசியை குத்தி நான் வந்து திருப்பிக்கிறேன். திருப்பிக்கிட்டு தையல் போட ஆரம்பிச்சிடுறேன். நம்ம வந்து பைப்பிங் கொடுத்தாச்சு. சென்டரில் வந்து இந்த கிளாத்து கொடுத்துருக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்குது. சைடில் வந்து நான் லேஸ் கொடுத்துருக்குறேன். இப்போ இது ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும், பார்த்துக்குமே ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து இன்னொரு சைடு நெக்குக்கு வந்து வெறும் பைப்பிங் மட்டுமே கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து இது சாரீ மறைச்சிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம இந்த அளவுக்கு வந்து டிசைன் பண்ண தேவை கிடையாது. அதனால் நான் இந்த இடத்துல வெறும் பைப்பிங் மட்டும். இதை வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.